கனகாலம் முட்டை, நான் வெண்ணிலா ஸ்பாஞ்சு கேக்கு செய்ய போகிறேன். அதுக்கு 2 முட்டை, 1 கப்பு மாவு, 1 கப்பு பவுடர் சுகர், சீனி வந்து நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் 1 கப்பு, பேக்கிங் பவுடர் 1.5 ஸ்பூனு, இது வந்து சோடாப்பு வந்து 1/2 ஸ்பூனு, வெண்ணிலா எசன்ஸ் 1/2 ஸ்பூனு, பால் 1/2 கப்பு, எண்ணெய் 1/4 கப்பு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம முட்டையை அடிச்சுக்க போகிறோம். ரெண்டு முட்டை போட்டுக்கோங்க. சீனியும் போட்டுக்கோங்க. நல்லா நீங்கள் அடிச்சுக்கோங்க முட்டையும் சீனியும். நம்ம எவ்வளோத்துக்கு அடிக்கிறோமோ அவ்வளோத்துக்கு கேக்கு வந்து ஸ்பாஞ்சாக வரும் பஞ்சு போல். இதுமாரி அடிச்சுக்கோங்க நல்லா. நம்ம அடுத்தது எண்ணெயை ஊற்றிக்கலாம். 1/4 கப்பு எண்ணெய், 1/2 கப்பு மாவு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சலிச்சுக்கலாம். இந்த பேக்கிங் பவுடர் போட்டுட்டு, பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூனு, சோடாப்பு 1/2 ஸ்பூனு, இதுமாதிரி சலிச்சுக்கோங்க. நம்ம ஏன் சலிச்சுக்கிறோன்னா மாவு கட்டி கட்டியாக இருந்தால் அது தங்கிடும். எடுத்துக்கோங்க, வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா கிண்டுங்க. ஸ்பூனால் இப்படி நல்லா கிண்டிட்டு அப்புறமா இஸ்கால அடிங்க. இப்போ பால் ஊற்றிக்கலாம். இதில் 1/2 கப்பு பால் வச்சுருக்கோம் பாருங்க, அதை ஊற்றிக்கலாம். கால் ஸ்பூனு வெண்ணிலா எசன்ஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஃப்ளேவர் கனமாக வேணும்னா போட்டுக்கலாம், நான் கொஞ்சமாக தான் போடுறேன். நல்லா கலக்கிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கலக்குறீங்களோ கேக்கு ஸ்பாஞ்சாக வரும். கேக்கு செய்கிறது ஈஸி தான். இதுமாரி வேகமாக அடிங்க பாஸ்டா. இதுமாரி கேக் ட்ரே எடுத்துக்கோங்க. இதுமாரி பட்டர் பேப்பர் இருந்ததுன்னா பட்டர் பேப்பர் எடுத்துக்கோங்க.
பிளாஸ்டிக்கு ட்ரேயில் வந்து இதுமாரி எண்ணெயை தடவி விடுங்க. பட்டர் வேணாலும் தடிக்கலாம், எண்ணெய் வேணாலும் தடிக்கலாம். இதுமாரி பட்டர் பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த பட்டர் பேப்பரில் கொஞ்சம் எண்ணெய் தடவி விடுங்க. உங்களுக்கு எண்ணெய் தடவுறதுக்கு ஃப்ரெஷ்ஷு விற்கிது, ஃப்ரெஷ்ஷு வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கையால் தடவுறேன். நம்ம வந்து மாவு கலந்த மாவு கேக்கு மாவு பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதில் ஊற்றிக்கலாம். நம்ம ட்ரேயில் ஊற்றிட்டு சரி சமமாக வச்சுக்கோங்க. இதுமாரி தட்டினீங்களா சரி சமமாக ஆகிடும், இல்லைனா நடுவில் வந்து ஒரு குழி மாதிரி விடுவோம். வச்சுருங்க. இப்போ நம்ம ஓவனில் வச்சுருங்க. டெம்பர்ளது வச்சுக்க கன்வென்ஷன் மூடல் வந்து இதுமாரி ஒன்றில் வச்சுக்கோங்க. இருபத்தஞ்சிலேருந்து 35 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க, அவங்கவுங்க ஓவனுக்கு ஏற்ற மாதிரி. கேக்கு நல்லா உப்பி வருது பாருங்க. இங்கே பாருங்க, இப்படி ஒரு குச்சால் இப்படி குத்தி பாருங்க, நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம். கேக்கு நல்லா வெந்துருச்சு, நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்க. நான் கொடுக்குற அளவு வச்சு நீங்கள் கேக்கு செஞ்சீங்கன்னா கரெக்டாக வரும். இது இப்போ ஆற வச்சு நம்ம பிளேட்டில் கொட்டிக்கலாம். இதுமாரி பட்டர் பேப்பர் போட்டதுனால நல்லா வரும். நம்ம இப்படி எடுத்துடலாம், ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இங்கே பாருங்க, பாருங்க பேப்பரில் ஒட்டவே இல்லை பாருங்க. பாருங்க எவ்வளோ பாஞ்சாக இருக்குது பாருங்க. சாஃப்டாக நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்க கேக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க. பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம கேக்கு வந்து வெளியே வாங்காமல் இதுமாரி சாப்பிட்லாம், வாங்கி செஞ்சு. இங்கே பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்குது, சாப்பிடும் போல தோணுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.